வணக்கங்க ஐயா. இப்போ அதில் இந்த கல்வி அறிவு, ஞாபக சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கும். இதை அதிகரிக்கிறதுக்கும் அதுக்கான பரிகார முறை, அது இல்லாமல் படிக்கிற பசங்க அதிக கம்மியாக மார்க் எடுக்கிறாங்க, சரியாக படிக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. அதுக்கான பரிகார முறை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். 9 பேரில் குரு பகவான் கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கான பரிகார முறை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடலை, அதாச்சும் மூக்கல்னு சொல்லுவோம், அவரைக்குரிய தானியம். இந்த மூக்கல்லையே ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கணும், அதில் மூக்கல்லையை வச்சுடுங்க. மூக்கல்லை வச்சுட்டு அந்த மூக்கல்லைக்கு மேலே ஒரு எலுமிச்சைப்பழத்தை நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த கல்வி அறிவு இல்லை, அந்த ஞாபக சக்தியெல்லாம் இல்லையோ, அவங்க கைப்பட தான் இதை வந்து செய்யணும். அவங்க கையில் கொடுத்து இதை வச்சு இந்த எலுமிச்சை பழத்தை படுக்க வைக்க வேண்டியிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாத்திகாமை நீங்கள் வச்சிங்கன்னா அன்றைக்கிலேருந்து 5வது நாள் ஆச்சும் வியாழன் வியாழக்கிழமை நீங்கள் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானுக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி, நெய் தீபமே ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சை பழத்தை அங்கே அவரை சுற்றிட்டு அதே இடத்துல நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. இது போல் நீங்கள் 5 வாரம் போக வேண்டியிருக்கும். அந்த 5 வாரமும் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் போயிட்டு வர்றது உங்கள் பூஜை ரூமில் தான் வைக்கணும். அதுமாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த எலுமிச்சை பழம் வளர்ந்து ஒரு நிலைக்கு வந்தவுடனே அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் ஏற்ற மாதிரி போட்டுடலாம், சரிங்களா? அந்த 5 வாரத்துக்குள்ளேயே அவங்க அறிவுத்திறன் வந்து அதிகரிச்சிருக்கும். இது வந்து நீங்கள் அவங்க அனுபவத்திலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இவங்க 9 பேரில் இவர் குரு பகவான் அப்படின்னு சொல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா பல கலைகளும் இவர் வந்து கற்றுத்தருவார். ஸோ அதனால் இவரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கு அந்த அறிவுத்திறன், ஞாபக சக்தி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த முறையை பயன்படுத்துங்க, நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். வணக்கம்.